பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய ஹமாஸ் இயக்கத்தினர் இஸ்ரேல் மீது யுத்தத்தை தொடங்கியிருக்காங்க. பாலஸ்தீனத்தின் ஹமாஸ் இயக்கத்தினர் முன்னெடுத்திருக்கக்கூடிய அலெக்சா பிளட் ஆபரேஷனை எதிர்கொள்ள இப்ப இஸ்ரேல முக்கிரமா களமிறங்கி இருக்கு. இதனால பாலஸ்தீனத்தின் மேற்கு கரை இஸ்ரேல் பகுதிகளில் மரண ஊழங்கள் உலகையே உலுக்க தொடங்கிவிட்டன. ஆபரேஷன் அலெக்சா பிளட் என ஹமாஸ் இயக்கத்தினர் பெயர் வச்சிருக்கிறது சரித்திரந்தோறும் நூற்றாண்டுகள் தோறும் நடக்கக்கூடிய கிழக்கு ஜெருசலேமின் அலெக்சா மசூதியை மையமா வச்சுதான். இந்த அலெக்சா மசூதி என்ன என்பதையும் சுருக்கமா பார்க்கலாம். கிழக்கு ஜெருசலம் என்பது ரொம்பவே பழமையான நகரம். இஸ்லாம், யூத மதம் மற்றும் கிறிஸ்தவ மதத்தினர் உரிமை கோரக்கூடிய நிலம் இது. கிழக்கு ஜெருசலம்ல இஸ்லாமியர்கள், யூதர்கள் மற்றும் கிறிஸ்தவர்களின் பல புனித வழிபாட்டு தலங்களும் உள்ளன. இந்த பகுதியில மிக பிரம்மாண்டமான அலெக்சா என்கிற மசூதியை இஸ்லாமியர்கள் மற்றும் யூதர்கள், கிறிஸ்தவர்களும் தங்களுடைய புனித பகுதியை பார்த்துட்டு வராங்க. இந்த அலெக்சா மசூதி வளாகத்தை இஸ்ரேலிய யூதர்கள் டெம்பிள் மவுண்ட் என அழைக்கிறாங்க. முஸ்லிம்கள் இதை அல் ஹரம் அல் ஷரீப் என அழைக்கிறாங்க. முஸ்லிம்களின் கடைசி நம்பியான முகமது சொர்க்கம் சென்றுள்ளார் என்கிற நம்பிக்கையும் அவங்க வச்சிருக்காங்க. இதுதான் அலெக்சா மசூதி காம்போர்ட் அல்லது அலெக்சா என அழைக்கப்படுது. இந்த அலெக்சா மசூதி ஒரே நேரத்தில் சுமார் 5000 பேர் வழிபாடு நடத்தக்கூடிய மிக பிரம்மாண்டமான ஒரு இடம். இஸ்லாமியர்களின் குரான்லையும் கூட இந்த அலெக்சா என்கிற பெயர் இடம்பெற்று இருக்கு என்பது முஸ்லிம்களுடைய கருத்து. மெக்காவுக்கு முந்தைய காலகட்டத்தில் முஸ்லிம்களின் புனித நகரமாகவும் வழிபாட்டு தலமாகவும் இந்த அலெக்சா மசூதி இருந்திருக்கு. இதனாலேயே மெக்கா மதினா வரிசையில முஸ்லிம்களின் 3வது புனித தலமா இந்த அலெக்சா மசூதி திகழ்கிறது. அதே நேரத்தில் இந்த அலெக்சா என்பது இயேசு கிறிஸ்துவின் வாழ்விடமாக இருந்த பகுதி என்பது கிறிஸ்தவர்களின் நம்பிக்கை. யூதர்களும் இதனை புனித வழிபாட்டு தலமா பாக்குறாங்க. இங்க பழமையான யூத வழிபாட்டு தலங்கள் இருந்தன என்பது இஸ்ரேல் வாழ் யூதர்களின் நம்பிக்கை. இந்த பழமையான வழிபாட்டு தலங்களை முதல்ல பாபிலோனியர்கள் அழிச்சிருக்காங்க. 2வது புனித வழிபாட்டு தலத்தை 1வது நூற்றாண்டுல ரோமானியர்கள் அழிச்சாங்க என்பது யூதர்களின் கருத்தாய் இருக்கு. யூதர்களின் 3வது புனித வழிபாட்டு தலம் இங்கதான் கட்டப்பட்டது என்பது அவங்களுடைய நம்பிக்கை. இந்த அலெக்சா மசூதியை கடந்த 800 வருஷமா முஸ்லிம் ஆட்சியாளர்கள் தங்களுடைய கட்டுப்பாட்டுல வச்சிருந்தாங்க. எங்க முஸ்லிம் அல்லாதவர்கள் உள்ளே நுழைய முடியாது. இதனால யூதர்கள் இந்த அலெக்சா மசூதிக்கு வெளியே தங்களுடைய வழிபாட்டை நடத்தினாங்க. 1960களில் இஸ்ரேல் பாலஸ்தீனம் இடையிலான 6 யுத்தத்திலையும் அலெக்சா மசூதி மையமான இடமா இருந்துச்சு. அந்த போர் சமயத்தின் போது இந்த பகுதி இஸ்ரேல் வசம் போச்சு. இஸ்ரேல் ஜோர்டான் இடையே இந்த மசூதி தொடர்பா ஒப்பந்தம் போடப்பட்டு யூதர்கள் உள்ளே செல்ல அனுமதிக்கப்பட்டாங்க. இதன் பின்னால கிழக்கு ஜெருசலேமையும் இஸ்ரேல் ஒட்டுமொத்தமா ஆக்கிரமிச்சது. இங்க இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகள் பெருமளவுல குவிக்கப்பட்டுள்ளனர். அலெக்சா மசூதியின் நுழைவு வாயில்களிலும் இஸ்ரேலிய படைகள் நிறுத்தப்பட்டு உள்ளன. இதற்கு எதிராக கடந்த 2000வது ஆண்டுல பாலஸ்தீனியர்கள் புரட்சியிலையும் இறங்கினாங்க. இஸ்ரேல் கட்டுப்பாட்டுல அலெக்சா மசூதி வந்த பின்னால உள்ள யூதர்கள் பெருமளவுல வழிபாடு நடத்தவும் அனுமதிக்கப்பட்டனர். அதாவது அலெக்சா மசூதி மீதான கட்டுப்பாட்டை இஸ்ரேல் கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிச்சது. முஸ்லிம்கள் வழிபாடு நடத்தவும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டன. வழிபாட்டு உரிமை கிளர்ச்சிகளை முஸ்லிம்கள் நடத்த வேண்டிய ஒரு சூழலும் கூட அங்கு ஏற்பட்டது. இஸ்ரேலினுடைய தேர்தல் காலத்திலையும் இந்த அலெக்சா மசூதி பிரதான பிரச்சனையா மையம் கொண்டது. 2021 ஆண்டு இந்த அலெக்சா மசூதிக்குள்ள இஸ்ரேலிய ராணுவம் ரமலான் மாதத்தின் போது நுழைந்து நடவடிக்கை மேற்கொண்டது முஸ்லிம்களை கொதிக்க வச்சது. அப்ப கிட்டத்தட்ட 11 நாட்கள் மிகப்பெரும் யுத்தமே நடைபெற்றது. அதன் பின்னாலே இப்ப மறுபடியும் இந்த அலெக்சா மசூதி யாருக்கானது என்பதுதான் இப்ப நடக்கக்கூடிய போரின் மையமாய் இருக்கு. இதனாலேயே ஹமாஸ் அமைப்பினர் அலெக்சா பிளட் என்கிற பெயர்ல இஸ்ரேலுக்கு எதிரான உக்கிரமான யுத்தத்தை பிரகடனப்படுத்தி இருக்காங்க.